செல்போன் வடிவில் உலகமே கையில் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் இளைஞர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை இன்று டிக்டாக் செயலியில் மூழ்கி கிடக்கின்றனர். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக டிக்டாக் ஆபத்து குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய காவலர்களே டிக்டாக் மோகத்தில் மூழ்கி வருகின்றனர். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தி. எனக்காக குரல் கொடுக்க சந்திரபாபு இல்லையே. நவீனமும் நாகரிகமும் அசுர வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஒரே நாளில் பிரபலம் அடைய வேண்டும் என எண்ணி தற்பொழுதைய இளைஞர்கள் கையில் எடுக்கும் விபரீத ஆயுதம்தான் இந்த டிக்டாக் செயலி. திரைகளில் தங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளையும் புகழையும் இந்த டிக்டாக் மூலம் பெற்றுவிடலாம் என நம்புகின்றனர் இன்றைய இளம் தலைமுறையினர். நகைச்சுவை, பாடல், நடனம் என பல்வேறு திரைப்பட காட்சிகளுக்கு சிறுவர்கள், இளைஞர்கள், இல்லத்தரசிகள் அடிமையாகி இருக்கும் டிக்டாக் வீடியோக்கள் இணையதளத்தில் பரவி கிடக்கின்றன. கஞ்சி கொண்டு போறவளே அண்மையில் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனை இளைஞர்கள் சிலர் கடத்துவது போல் பாவனை செய்த வீடியோ காட்டு தீ போல் பரவியது. டிக்டாக்கில் சிலர் ஆபாசமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரை சென்றும் பயனில்லாமல் போனது. இதுபோன்ற விபரீதத்தை உணராத பலர் டிக்டாக்கில் தங்களது வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வரும் வேளையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய காவலர்களே தற்பொழுது டிக்டாக் கடலில் மூழ்க ஆரம்பித்துள்ளனர். சமீபத்தில் கேரளாவில் விசாரணை கைதியை அழைத்துச் சென்ற 3 காவலர்கள் அவருடன் நடனம் ஆடியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை பாய்ந்ததை மறந்துவிட முடியாது. இதையெல்லாம் மெருகேற்றும் வகையில் சென்னை கடற்கரைக்கு சென்ற பெண் காவலர்கள் இருவர் திரைப்பட பாடல் ஒன்றுக்கு குத்தாட்டம் போட்ட காட்சி இணையதளத்தையே ஒரு ஆட்டம் போட வைத்துவிட்டது. பணிச்சுமையின் காரணமாக காவலர்கள் தங்கள் இன்னுயிரை இழக்கும் நிலையில் டிக்டாக் மூலம் அவர்கள் உளைச்சலில் இருந்து விடுபட முடியுமா என்பது கேள்விக்குறியே. காவலர்கள் டிக்டாக் செய்வது பெரும் குற்றம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் அணிந்திருக்கும் உடைக்கென தனி மரியாதை இருப்பதை உணர வேண்டும். இப்படி ஒரு சில காவலர்களின் செய்கை சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பேணி காத்து வரும் மற்ற காவலர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதுதான் கசப்பான உண்மை. மக்களை பாதுகாக்கும் சேவை பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் இதுபோன்ற செயல்களை தவிர்க்கலாம் என்பதே அனைவரது கோரிக்கை. வேந்தர் செய்திகளுக்காக கா. புஷ்பவேல்.